வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பலஜின். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 135 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செக்ஷன் 135 ஆஃப் ஐபிசி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்திய தரைப்படை வீரர், கடற்படை வீரர், வான்படை வீரர், இந்த மூன்று படை வீரர்களும் தன்னுடைய கடமைகளை செய்யாமல் அந்த வேலையை விட்டுட்டு ஓடுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலைகளை அவங்க செய்யாம விட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த வேலையை விட்டு ஓடுவதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத அந்த செக்ஷன்ல சொல்றாங்க. செக்ஷன் 135 பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா, 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்து விதிக்கலாம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ் பாத்தீங்கன்னா, காக்னைசபிள் அஃபென்ஸ் தான், பெயிலபிள் அஃபென்ஸ், இது நான் பெயிலபிள் கிடையாது, இது பெயிலபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ட்ரையலை பொறுத்த வரைக்கும் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் ட்ரையல் நடக்கும், மஜிஸ்ட்ரேட் லெவல் ட்ரையல். தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் பத்தி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்திய தண்டனை சட்டம் பத்தி வீடியோஸ்ல ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தனா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.